கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயமுதீரயே தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 60. பதவி நிலைத்திருக்கும் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சந்திர வம்சத்தின் அற்புத வரலாறை சொல்லிக் கொண்டு வருகிறார் விஷ்ணு புராணத்தின் 4வது அம்சத்திலே. அதுல சென்ற பாகத்திலே நாம் பார்த்தது விஸ்வாமித்திரனுடைய வியக்க வைக்கும் வரலாறு. இதற்கு மேலே பல அற்புத கதைகளை சொல்லுகிறார். புரூரவஸ் என்பவர்கிட்டேந்து சந்திரவம்சம் தொடர்ந்து போனது அப்படின்னு சொன்ன இவர் புரூரவசனுடைய பிள்ளைகள் 5 பேர் அப்படின்னு சொல்லுகிறார். அவர்கள் யாருன்னா நகுஷன், க்ஷத்ரவ்ருத்தன், ரம்பன், ரஜி, அனேனஸ் என்பவர்கள். இதுல ரஜி அப்படிங்கிற புத்திரனுடைய கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுகிறார் மகரிஷி. ரஜி என்பவர் ரொம்ப பலசாலியான மகாராஜா, நியாயமா நாட்டாண்டு வரார். அவருடைய ஆட்சி காலத்துல தேவலோகத்துல ஒரு பெரிய போர், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு, ஒரு முடிவுக்கு வரா மாதிரியே தெரியல. இந்த போர்ல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு ரெண்டு பக்கத்தினர்களுக்கும் தெரியலையாம். சரி, இத நம்ம பிரம்மதேவன் கிட்டக்கையே போய் கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் போறார்கள். அப்போ பிரம்மதேவன் சொன்னார், உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். யாருடைய பக்கத்துல பூலோகத்துல இருக்கிற ரஜிங்கிற மகாராஜா சண்டை போடுறாரோ அவர்களே ஜெயிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ரஜி மகாராஜாவினுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சா நமக்கு ஜெயம்னு ரெண்டு பக்கத்துக்கும் தெரிஞ்சது. உடனே ஓடி போறா ரஜிய தேடி. முதல்ல அசுரர்கள் தேடி வந்துட்டாளாம். அசுரர்கள் வந்து கேட்டா, மகாராஜா எங்க பக்கல்ல நீங்க சண்டை போடணும், அப்படி இருந்தாதான் நாங்க ஜெயிப்போமா, வந்து சண்டை போடணும், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க கொடுக்கறோம் சண்டை முடிஞ்ச உடனே அப்படின்னு வேற சொல்றான். ரஜி மகாராஜா சொன்னார், எனக்கு என்ன வேணும் தெரியுமோ, உங்க பக்கத்துல நான் சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சேளானா உங்களுக்கு நான் தலைவனாக ஆகணும், அரசனாக ஆகணும் அப்படின்னார். அசுரர்கள் பார்த்தா, இப்ப நம்ம சண்டை போடுறது எதுக்காக, தேவர்களை எதிர்த்து அவர்களை ஜெயிச்சு இன்னொரு ராஜ்யத்தை கைப்பற்றத்துக்காக, அப்படி இருக்கிறச்சே அந்த போர்ல ஜெயிச்சுட்டு நம்ம ராஜ்யத்தை இன்னொத்தன் கிட்டக்க கொடுக்கறதுக்கு என்னத்துக்கு இவனை சேர்த்துக்கிறது, இது ஒரு பிரயோஜனம் இல்லாத சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு இதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு நேரடியா தெரிவிச்சுட்டு கிளம்பி போயிட்டான். அசுரர்கள் உண்மையா நடந்துட்டா, அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுல இவரை தலைவனை ஆக்கறதுல இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். பின்னாடி தேவர்கள் வந்து சேர்ந்தான். ரஜி மகாராஜாவை பார்த்து பிரார்த்திக்கிறான், எங்க பக்கல்ல நீங்க சண்டை போடணும், அப்படி போட்டால்தான் நாங்க ஜெயிப்போமா, அவசியம் வரணும் அப்படின்னு பிரார்த்திக்க ரஜி இவர்கள் கிட்டக்கேயும் இதே விஷயத்த சொன்னார், உங்க பக்கல்ல நான் சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சுட்டேளானா உங்களுக்கு நான் தலைவனாக இந்திரனாக ஆகணும் அப்படின்னு சொன்னார். அந்த கூட்டத்துல தேவேந்திரன் இருக்கான். தேவேந்திரன் சொன்னா, சரி மகாராஜா அப்படியே ஆகட்டும், இப்ப வந்து சண்டை போடுங்கோ அப்படின்னு விட்டான். தேவேந்திரனுக்கும் தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்கறதுல இஷ்டம் இல்லையாம் மனசுல, ஆனா அவன் தெளிவா அத சொல்லல, உண்மைய சொல்லல, அத மறைச்சி இப்போதைக்கு இவர் நம்ம பக்கல்ல சண்டை போடுறதுதான் முக்கியம், நம்ம ஜெயம் கொள்வதுதான் முக்கியம் அப்படின்னு தீர்மானிச்சு அவரை சண்டைக்கு அழைச்சிண்டு போயிட்டான். ரஜியும் சண்டை போட்டார், தேவர்களும் ஜெயிச்சார். இப்போ தேவேந்திரன் சொன்னபடி ரஜிய இந்திரனா ஆக்கணும். அப்ப என்ன பண்ணினான் தேவேந்திரன், ரொம்ப சாமர்த்தியமா ரஜியினுடைய 2 காலையும் போய் பிடிச்சுண்டானான். மகாராஜா எங்களுக்கு நீங்க அப்பா மாதிரி, ஏன் பிராணாபத்திலேந்து காப்பாத்துறவர் அப்பா அப்படின்னு சொல்றது சாஸ்திரம்,
நாங்கள்லாம் ஆபத்துல இருந்தோம், ஜெயிக்க முடியாமல் உயிர் போயிடுமோன்னு நினைச்சிருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் உயிர் தானம் அளித்தீர், அதனால எங்களுக்கு நீர் தகப்பனார் போல. ஒரு தகப்பனாருக்கு எது சர்வசிரேஷ்டமான சுகம், தன்னுடைய பிள்ளையை பெரிய பதவியில பாக்குறது தான் சுகம். நான் ஏற்கனவே இந்த பதவியில இருந்தவன், தேவேந்திரனா இருந்தவன், இப்போ திருப்பி உங்க அனுகிரகத்தினால எனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு, அந்த பதவியில நானே உட்கார்றது தானே உங்களுக்கு பெருமை அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா உணர்ச்சி பூர்வமா பேசினானாம் அவர்கிட்ட. அவர் பெரிய விவேகி, சிரிச்சாராம் தேவேந்திரனை பார்த்து. எவ்வளோ பதவியில ஆசை வச்சுருக்கான் இவன், சரி போனா போறது, உனக்கு நான் கட்டாயம் அபயம் அளிப்பேன்பா. ஏன்னா பகைவனாக இருந்தாலும் கால்ல விழுந்து விழுந்துட்டா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். நீயோ புத்திரனை போல, நிஜமாவே புத்திரன் போலதான், ஏன்னா உன் ஆபத்திலேருந்து நான் காப்பாத்திருக்கேன், எனக்கும் சாஸ்திரம் தெரியும். எனக்கு வேண்டியவன் நீ, வேண்டியவனான நீ வந்து காலில் விழும்போது நான் எப்படி உன்னை காப்பாத்தாமல் இருக்கிறது, போய் சௌக்கியமா ராஜ்யமாள் அப்படின்னு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துட்டாராம் ரஜி. இப்பேற்பட்ட பதவியில மோகமில்லாத இருந்த இந்த ரஜியினுடைய சரித்திரத்தை சொன்னார் மகரிஷி. ஆனால் இந்த இடத்துல தேவேந்திரன் கொடுத்த வாக்கை காப்பாத்தாமல் இருக்கிறதுக்கு யுக்தி பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். அப்படி செஞ்சது சரியில்லை, அதனால பின்னாடி ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கறத மகரிஷி சொல்றார். ரஜியும் பூலோகத்துல ராஜ்யம் ஆண்டு இருக்கார், தேவேந்திரன் சொர்க்கத்தை ஆண்டு இருக்கான். இப்படி காலம் கழிஞ்சுது. ரஜியினுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஜியினுடைய பிள்ளைகள் அரசாள ஆரம்பிச்சாரு. அப்போ நாரத பகவான் ரஜியினுடைய புத்திரர்கள் கிட்டக்க நடந்த வரலாற வந்து சொன்னார். இப்படி ஒரு காலத்துல போர் புரிஞ்ச பொழுது உங்க அப்பா இந்திரனா ஆக வேண்டி இருக்க, ஆனால் தேவேந்திரன் நான் தான் உங்களுக்கு பிள்ளை, இந்த பிள்ளைக்கே இந்த ராஜ்யத்தை விட்டு கொடுத்துடும் அப்படின்னு கேட்க, இந்திரன் உங்க அப்பாவுக்கு பிள்ளையாக ஆயிட்டான்னு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னார். இப்படி தெரிஞ்செண்டுதனால என்ன பிரயோஜனம், இந்திரன் உங்க அப்பாவுக்கு பிள்ளை, நீங்களும் உங்க அப்பாவுக்கு பிள்ளைகள் அப்படின்னா நீங்கள்லாம் பங்காளிகள், உங்களுக்கு இந்திரனுடைய ராஜ்யத்துல சொர்க்கத்துல பங்குண்டு, நீங்க போய் கேட்கலாம் அப்படின்னு நல்ல கலகத்தை பண்ணி விட்டாராம் நாரதர். உடனே ரஜியினுடைய புத்திரர்கள் சொர்க்கம் பக்கம் போனான். இந்திரனை பார்த்து உன்னுடைய ராஜ்யத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னா இந்திரன் ஒத்துக்கல. ரஜியினுடைய பிள்ளைகளாச்சு இவர்கள்லாம், அதனால அதே பலத்தோட இந்திரன் அடிச்சு துரத்து விட்டுட்டான், அவ்வளவுதான், ஆக்கிரமிச்சுட்டா சொர்க்கத்தை. இவாளே ஆண்டு இருக்கான். இந்திரன் எங்க போறதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிறது, ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் ஹவிசு மூலமாதான் சாப்பாடு, அந்த ஹவிசு பதவியில இருக்கிற இந்திரனுக்கே கிடைக்கிறது, இவனுக்கு ஒன்னும் கிடைக்கல. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சான். பிருஹஸ்பதியை ஒரு நாள் போய் சந்திச்சான். அவர் காலில் விழுந்து, சுவாமி ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது வழி பண்ணி ஒரு இழந்த பழம் அளவாவது எனக்கு ஹவிசு கிடைக்கும்படியாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப பரிதாபமா கேட்டானாம். கருணை கொண்டார் பிருஹஸ்பதி, கவலைப்படாத இந்திரா, அவர்கள் மேலையும் தப்பிருக்கு, இப்போ என்னதான் இருந்தாலும் பங்காளி முறைய சொல்லி உன்னை இப்படி துரத்தி விட்டது தப்பு, உனக்கு உன் பதவி திருப்பி கிடைக்கும்படியாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் பிருஹஸ்பதி. அதுக்காக ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சாராம். அந்த யாகத்தினால என்னாச்சு, இந்திரனுடைய தேஜஸ் கூடிண்டே போச்சான். அதே சமயம் அந்த ரஜியினுடைய புத்திரர்களுக்கு துர்புத்தி ஏற்பட்டுடுத்தான். ஏற்கனவே பதவியில இருக்கிறதுனால செருக்கு தலைக்கேறி இருக்க, இந்த யாகத்தினுடைய மகிமையினால அவர்களுக்கு இன்னும் அந்த செருக்கு அதிகமாகி, அதனால பிராமணர்களை தூஷிக்க ஆரம்பிச்சார்களாம், வேதத்தை மதிக்கலையாம், யாகங்கள் செய்யலையாம். இப்படியெல்லாம் ஒருவன் இருந்தால் அவனுக்கு அழிவு தானே நேரும். இந்திரனுக்கும் இங்க தேஜஸ் வேற கூடிண்டே போறது யாகத்தினால, அதனால தேஜஸ்வியான இந்த இந்திரன் துர்புத்தி கொண்ட ரஜியினுடைய புத்திரர்களை ரொம்ப சுலபமாக வென்றுட்டானான். இழந்த பதவியை திருப்பி பெற்றான் இந்திரன். இப்படி புரூரவசனுடைய பிள்ளையான ஆயுனுடைய ஒரு புத்திரன் ரஜி, அவனுடைய சந்ததிகள், இவாளுடைய கதை. பதவியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எப்படி நடந்துட்டார்கள்னு பார்த்தோம். ரஜி பதவியில ஆசையே காண்பிக்கல, ரஜியினுடைய பிள்ளைகள்
பதவியில் ஆசை வச்சிருந்தார்கள். இந்திரனும் பதவியில் ஆசை வச்சிருந்தான். பதவி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருந்ததுனால இந்திரனுக்கு பதவி போச்சு. ஆனால் அவனுக்கே உரிய பதவி அது அப்படிங்கறதுனாலேயும், செய்த தவறை உணர்ந்ததுனாலேயும் அவன் அதை திருப்பி பெற்றான் அப்படிங்கறது இந்த வரலாறு. இதே ஆயுனுடைய இன்னொரு பிள்ளை நகுஷன் என்று பெயர் கொண்டவன். அந்த நகுஷனும் ரொம்ப நன்னா ராஜ்யம் ஆண்டு வந்தானாம். எத்தனையோ அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அதனால பல கோடி புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கானாம் நகுஷன். இவனை இந்திர பதவிக்கு அப்படியே அழிச்சுண்டு போகலாம்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தார்கள். அந்த சமயமா பார்த்து இந்திரலோகத்துல இருக்கிற தேவேந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு அவன் அந்த பதவியை காலி பண்ணும்படியான ஒரு கட்டம் வந்து சேர்ந்ததாம். இந்திர பதவியில இருக்க முடியல அவனால. அவனுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. அதனால தாத்காலிகமா டெம்பரரியா ஒரு இந்திரனை கொண்டு வரணும் அப்படிங்கும் பொழுது இந்த நகுஷனையே கொண்டு வரலாம், அப்பேற்பட்ட புண்ணியசாலி அப்படின்னு எல்லாரும் நகுஷனை கொண்டு வந்து உக்காத்தி வச்சாலாம். இந்திர பதவியில உட்கார்ந்த உடனே தலைக்கு பதவியினுடைய செருக்கு ஏறி விட்டதாம் நகுஷனுக்கு. இந்திரனுக்கு சொந்தமான எல்லாம் தனக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்சான் நகுஷன். எதெல்லாம் சொந்தம்னு கேட்டா இந்திரனுடைய மனைவியான சச்சிதேவி உட்பட எல்லாம் சொந்தம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். சச்சிதேவி போய் சப்தரிஷிகளை சரணடைந்தாள். உடனே சப்தரிஷிகள் ஒரு உபாயம் செய்தார்கள். நகுஷனை ஒரு யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்ல நகுஷன் சொன்னான், அந்த யாகசாலைக்கு என்ன நீங்களே பல்லக்குல தூக்கி செல்லுங்கள் அப்படின்னு சப்தரிஷிகளை பார்த்து சொன்னான். சப்தரிஷிகள் எப்பேற்பட்டவர்கள், வேத வித்துக்கள். சிரசை தாழ்த்தி வணங்கணும் அவர்களை கண்டாலே. அப்படி இருக்கிறவர்களை பார்த்து எனக்கு பல்லக்கு தூக்குன்னு சொன்னான் நகுஷன். எப்பேற்பட்ட அபச்சாரம், பதவி செருக்கு எவ்வளவு தூரம் அவன் தலைக்கு ஏறி இருந்தால் இப்படி செய்திருப்பான். சரி, இவனுக்கு அழிவு ஏற்படணும்னா அதர்மம் இன்னும் தலைக்கு ஏறணும் அப்படிங்கறதுனால சப்தரிஷிகள் போனா போறதுன்னு தூக்கினார்கள் பல்லக்கை. அப்படி தூக்கும் பொழுது இந்த நகுஷனுடைய கால் அவர்கள் மேலப்பட அந்த சமயம் இவர்களுக்கு கோபம் வந்தது, நின்றார்கள். உடனே அந்த நகுஷன் சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு சொன்னா இவர்களை பார்த்து, சீக்கிரம் போனோம் சீக்கிரம் போனோம் என்று சொன்னான். சர்ப்ப சர்ப்ப என்று எங்களை பார்த்தா சொல்லுகிறாய், நீ சர்ப்பமாக போவாய், பாம்பாக போவாய் அப்படின்னு சபித்தார்கள் மகரிஷிகள். அவனும் சுருண்டு கீழே பாம்பாக விழுந்துட்டான். பிறகு மகாபாரத காலத்துல யுதிஷ்டிரர் வந்து அவரை பார்க்க அவர் நல்லகதியை அடைஞ்சார் அப்படிங்கிறது வரலாறு. இப்படி பதவி செருக்குனால பதவியை ஒருவன் இழப்பான் அப்படிங்கிறது உறுதின்னு தெரிகிறது. இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேட்டால் நமக்கு என்ன தெரிகிறது, பதவியில மோகம் வைக்க கூடாது, அது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அப்படி பதவி கிடைத்தாலும் அதை நினைத்து நமக்கோ இப்பேற்பட்ட பதவி கிடைச்சிருக்குன்னு அகங்காரம் கொள்ளக்கூடாது. மூன்றாவது, வாக்கு தவறாமல் ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறது. இப்பேற்பட்ட பாடங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த கதைகளை நாம் கேட்டோமானால் நமக்கு பெரியதொரு பயன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார் பராசர மகரிஷி. இந்த ரஜியினுடைய சரித்திரத்தை நாம் கேட்டோமானால் இந்திரன் எப்படி பதவியை இழந்து திருப்பி பெற்றான் அப்படிங்கறதை நாம் கேட்டோமானால் நமக்கு ஒரு காலத்திலேயும் பதவி இழப்பு ஏற்படாது அப்படிங்கிறார் மகரிஷி. அது மட்டுமல்ல, பதவி இழப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய துர்புத்தியும் நமக்கு ஏற்படாதான். பதவி அப்படிங்கிறது ரொம்ப செக்யூர்டா நமக்கு இருக்கும் அப்படிங்கிறார். இந்த காலத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சரித்திரம், கேட்க வேண்டிய சரித்திரம். ஏனென்றால் இப்போ லே ஆஃப் லே ஆஃப் அப்படின்னு சொல்லி கொத்து கொத்தா ஜனங்களை வேலையை விட்டு எடுக்கிற கட்டம் இருக்கிறது உலகத்துல. மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல எல்லாம் திடீர் திடீர்னு லே ஆஃப்னு யார வேணா தூக்கறா பதவியிலேருந்து. அப்படியெல்லாம் ஏற்படாமல் நம்மளை எம்பெருமான் காப்பாத்தணும். அதனால அவனுடைய வசந்த புராண ரத்னமான விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடிய இந்த வரலாறை எல்லாம் நாம் கேட்கணும். அப்படி கேட்டால் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நேராது, பதவியானது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றார் பராசர மகரிஷி. அழகிய பலஸ்ருதி. ஏததிந்திரஸ்ய ஸ்வபத ச்யவனாதாரோஹணம் ஸ்ருத்வா புருஷா ஸ்வபத பம்சம் தௌராத்மியம் ச நாப்னோதி அப்படிங்கிறார்.
எப்பொழுதும் நமக்கு பதவி இழப்போ துர்புத்தியோ ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த வரலாறுகளை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த லௌகீக பதவிகளை பத்தியும் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல பரமபதமாகிற பரம பதவியையும் நாம் அடைய வேண்டும் என்றால் பரமனாகிற எம்பெருமானுடைய பரம ரசமான இந்த விஷ்ணு புராணத்தை படிக்கணும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய சுவாபதேசம். பராசர மகர்ஷி காண்பித்த இந்த அற்புத வரலாறை வணங்கி சேவித்து வழிபட்டு மேலே என்ன கதைகளை சொல்லுகிறார் என்பதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.